சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பது ஒரு முதுமொழி. உலகில் பல்வேறு இனங்கள் பிரிந்து பிரிந்து வாழ்வார்கள், ஆனால் கூடி செயல் செய்வார்கள். தமிழர்கள் கூடி வாழ்வார்கள், பிரிந்து பிரிந்து செயல் செய்வார்கள். இது ஒரு சாபம். நான் எங்கள் மாமாட்ட விளையாட்டு காலம் சொல்ல, காலையில் என் தம்பி முத்துரமிஷ்ட கேட்டு, நீங்கள் எந்த இந்த கூட்டத்துக்கு வாம கோவத்தூருக்கு போகிறேன், நீ எங்கே போகிற, அவன் பார்க்குறேன் அவன் பேர் வேற இதுலேயே போட்டிருக்கு. மாமா இது வந்து பிஜேபி சங்கம் இருக்கு மாமா, இது திமுக சங்கம் இருக்கு மாமான்னு இப்படிதான் ஒன்று தோணுது. என்னென்னா, இப்படி சங்கம் சங்கமாக நாம் பிரிந்திருந்தால் எதிரிகள் நம்மளை அங்கம் அங்கமாக வெட்டி போடுவார்கள். இதுதான் யதார்த்தம் நடக்கிறது உலகத்தில். இதுதான் உண்மை. இருக்கிற 10 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஒன்று இருக்குது. இது நீங்க எங்க அண்ணன் கூட சொன்னாங்க, சௌந்தரராஜன் உங்க மாமா வச்சுக்கிட்டு எப்படி பேசுவீங்கன்னு. நானும் திட்டுவேன், எங்க மாமாவை என்னை திட்டுவாங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது உரிமையோடு பேசிக்கொள்வதுதான். அதாவது இவர்களுக்கு எந்த வகையிலையும் தமிழர்களை ஒன்றிணைய விட்டுறக்கூடாது. ஒரே சங்கமா இருந்தது, ஏன் இத்தனை சங்கமா பிரிஞ்சிருக்கு? அது ஒரு சூழ்ச்சி. அதை தான் எங்கள் மாமா சொல்கிறாங்க திருப்பி திருப்பி, வஞ்சகம் சூழ்ச்சி சதி இதெல்லாம் அதில் சிக்கிடக்கூடாது. இப்போ நாம் எதிர்கொண்டிருக்கிற சிக்கல் வந்து எளிதில் பேசி இப்படி கூடி இப்படி இதெல்லாம் தீர்க்கிற மாதிரி இல்லை. புரட்சி மூலமாக தான் அதை புரட்டி போட முடியும். ஏன்னால் நம்ம நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை அவ்வளவு தவறானது. இவன் குளோபல் வில்லேஜும்பா, பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், கேட்கும்போது ஏதோ தெரியும். தனியார் மயம், தாராள மயம், உலகமயம். இன்னும் 6 மாதம் அதிகபட்சம் போனால் ஓராண்டுக்குள் இந்த நிலத்தில் வெடிக்கும். எழுதி வைத்துக் கொள்ளும். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, இது நடக்கும், இது நடக்கும். புரட்சி புரட்சி என்கிறீர்களே லேலின், அது எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள். அது நடக்கும், அது நடக்கும். ஏன்னா உங்க கொள்கை முடிவு பாருங்க, நாங்கள் எங்களுடைய பொருளாதார கொள்கை முடிவு தற்சார்பு பொருளாதாரம். என்ன இருக்கா, நீங்க தற்சார்பு பொருளாதாரத்தை எளிமையாக பாருங்க. பாருங்க, அண்ணல் காந்தியடிகள் தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்துகிறார்கள். அவருடைய தனி செயலாளர் நம்மூரை தஞ்சாவூரை சேர்ந்த ஜே சி குமரப்பா தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்துகிறார். பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், தற்சார்பு பொருளாதாரம் தான் நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சரியானது என்கிறார்கள். ஒரு படிக்காத பாமர தலைவன் சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கிற மாநாட்டில் பேசுகிறார், ஏப்பா ஊரா நாட்டில் போய் சோத்துக்கு கையேந்துறதுக்கு அப்பா போராடி சுதந்திரம் பெற்றோம், நம்மகிட்ட என்ன இருக்க, கூழ கஞ்சியை குடிச்சிட்டு நிம்மதியா படுப்பம்ப்பா. இந்த இதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. இதை பேசியவன் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நீங்க மறந்து விடுங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பொருளாதாரம், எல்லாத்தையும் வித்துரு. நீங்கள் இந்தியரா? சரி, உங்களுக்கு இந்த நாட்டுக்கென்று உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கா? இது உங்கள் நாடு என்று சொல்லிக்கொள்ள ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இது அதானி அம்பானி வீடா உங்கள் நாடா? யாராவது சொல்லுங்க, உங்க மனச்சான்றை தட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கிறதுன்னு சொல்லுங்க. சகோதரர் பிரகாஷ் ராஜ் சொல்லுகிறார், மோடி டிவித்தார் என்பதை நம்புகிற இவர்கள் நாட்டை விற்கிறார் என்பதை நம்ப மறுக்கிறார்கள் என்று. 10 ஆண்டுகளாக கத்தி கொண்டிருக்கிறேன், இப்போது இந்தியா விற்பனைக்கு யார் சீக்கிரம் வித்துட்டு கல்லா கட்டுறதுங்கிறதான் போட்டி இங்கே எங்களுக்குள்ள. அருந்ததிராய் என்கிற பெருந்தகை அந்த பெருமாட்டி சொல்கிறாள், 2 பேர் நாட்டை விற்கிறார்கள், 2 பேர் நாட்டை வாங்குகிறார்கள், 4 பேரும் குஜராத்திகள் என்று. அதானி அம்பானி வாங்குகிறாங்க, மோடி அமித்ஷாவும் விற்கிறாங்க, இதான் நடக்குது. உங்களுக்கு தொடர் வண்டி இருக்கா, ஏர்போர்ட் இருக்கா, ஃப்ளைட் இருக்கா? உலகத்தில் மிகப்பெரிய துணைக்கண்டம் தெற்காசிய பிராந்தியத்தில் உலக மக்கள் தொகையில் 2வது இடத்தில் இருக்கிற நாடு சொந்தமாக ஒரு ஃப்ளைட் கிடையாது, ஒரு வானூர்தி கிடையாது. உக்ரைன்ல சிக்கிக்கிட்டவனுக்கு தன் ஃப்ளைட் அனுப்பி கூட்டிட்டு வர ஃப்ளைட் கிடையாது.
சொல்லு என்னை தேச துரோகிம்பா, ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன்பா, போடா டே இங்கிட்டு போடா. ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றார், டே நீ வாய் மூடி ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசப்பற்றாளன்பா, உரிமை என்று குரல் எழுப்பிட்டால் தேச துரோகின்ற வாங்கிறாங்க. இப்ப நமக்கு நம்ம தேச துரோகி. இப்ப எதுவுமே இந்த நாட்டில் இந்த குடிகளின் சொத்து என்று எதுவும் கிடையாது. தொடர் வண்டி வித்தாச்சு, வானூர்தி நிலையம் வித்தாச்சு, அதானி 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 துறைமுகம் தான், அதானி வானூர்தி நிலையம் தான், அதானி ஏர்போர்ட் தான், எல்லாவற்றையும் வித்து விட்டார்கள். ஏற்கனவே கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு, கடைசிக்கு சாலை ரோடு விற்பனைக்கு வந்துருச்சு. 200 கிலோமீட்டருக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் ஒருத்தருக்கு டெண்டர், ஒருத்தருக்கு ஒப்பந்தம். அவன் குறுக்க ஒரு கட்டையை போட்டு சுங்கச்சாவடி சுங்கச்சாவடின்னு நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு இருட்டில் முகமுடியை போட்டுக்கிட்டு அப்படியே வருவான் திருடன் வந்து டக்குன்னு கத்தியை காட்டி எவ்வளோ வச்சிருக்கா இடும்பான், இன்னைக்கு கட்டையை குறுக்க போட்டு எவ்வளோ வச்சிருக்கா இடுங்கிறான். அது 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 ரா கொல்ல, இது ரா பகல் கொல்ல, தட்சாலி வரானர். இதில் என்னென்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒன்று முதல்ல போட்டாங்க, முதல்ல இருந்த வரியே நமக்கு மக்களால் சமாளிக்க முடியல, திடீர்னு ஜிஎஸ்டின்ட்டான். என்ன பேச கூப்பிட்டாங்க, சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. ஏன்னா அதானி பாதிக்கப்பட்டுருவார். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு மற்றும் சேவை வரி 28 விழுக்காடு, ஆனால் குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, முதலாளிகள் விற்கிற அந்த தங்க பிஸ்கட் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன வரி விதிக்கலாம்னு 3 நாள் டிஸ்கஷன் விவாதம். 3 நாள் விவாதத்திற்கு பிறகு 3 விழுக்காடு தான் வரி. குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு 18, இதை விட கொடுமை என்ன தெரியுமில்ல, பார்வையற்றவர்கள் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல அதுக்கு 15 விழுக்காடு வரி. ஊனமானவர்கள் நம்ம கூட மாற்றுத்திறனாளிகள் போற சக்கரை இருக்குல்ல, சக்கரை வண்டி, அதுக்கு 15 விழுக்காடு வரி. காது கேட்காத போது செவித்திறன் கருவி பொருத்தரம்ல, அதுக்கு 15 விழுக்காடு வரி. இந்த பாவிகளை எந்த கடல்ல தள்ளி கொள்ளலாம்னு நீங்க தான் யோசிக்கணும். எவ்வளவு பெரிய நியாயம் பாருங்க, இது முதலாளிகளின் லாப தேவைக்காக கட்டமைக்கப்பட்ட நாடு இது. இது குடிகளுக்கான வாழ்வுக்கான சிந்தனை. நீ வாழு, வாழாம போ, உன்னையெல்லாம் யாரும் படிக்க சொன்னது, உன்னையெல்லாம் இருக்க மருத்துவம் பார்க்க, நீ இருந்தான் செத்தான், இதான் அவங்க கணக்கு, இதான் கணக்கு. என்ன கேட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்களே சீமன், ஒன்றும் கிடையாதுங்க, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க, காலையிலே பார்த்தாங்க கடை விற்பனைக்குன்னு எழுதியிருக்குங்க. இப்போ என்ன நான் சொல்கிறேன், இந்த பாருப்பா வரியை நான் வச்சுக்கிறேன், என் லாபத்தை நீ எடுத்துக்க. இந்த பொருளாதார கொள்கையை இது ஏன் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா, நான் வந்து பொருளாதாரம் வர்த்தகம் பாடமாக படித்தேன், வணிக வேலை பாடமா படிச்சவன் நான். இவருங்க இந்த சரக்கு மற்றும் சேவை வரி பாருங்க, இந்த ஜிஎஸ்டி அது எப்படிப்பட்ட பொருளாதாரம்னு ஐயா ஜேசி குமரப்பா எழுதுறாருன்னா, அடாவடி பொருளாதார கொள்கை. அடாவடி பொருளாதார கொள்கைன்னு என்ன, சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், இதெல்லாம் இருக்கு இந்த பொருளாதார பிரிவில், இது அடாவடி பொருளாதார கொள்கை. அப்படின்னா அப்படின்னா, நான் ஒரு விவசாயி, கரும்பு போடுறேன், நான் ஒரு விவசாயி வாழை போடுறேன், அந்த வாழைக்கு மண் அணைப்பேன், தோகை கிழிச்சு விடுவேன், அதுக்கு எல்லாம் கழிச்சு விடுவேன், உரம் வைப்பேன், தண்ணி பாய்ச்சுவேன், ராப்பகலாக பாதுகாப்பேன். அதே மாதிரி தான் கரும்புக்கும் தோகையை கிழிச்சு விடுவேன், பாதுகாப்பேன். 6 மாதம் வாழைக்கு ஒரு 6 மாதம் வாழைத்தார் விட்டுரும், கரும்பு வெட்டுற பருவத்துக்கு வந்துடும், காலையில் வெட்டலாம், காலையில் வாழைத்தாரை வெட்டிட்டு போகலான்னு போகும்போது அங்கே யானை வந்து மீச்சு தின்னுறும், குரங்கு வந்து இந்த வாழை தாரை தின்னுட்டு போயிடும். இது எந்த உழைப்பையும் கொட்டாமல் அந்த யானை தின்னுட்டு போயிடுது, இந்த குரங்கு தின்னுட்டு போயிடுது. இந்த குரங்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, இந்த குரங்கு வேலை தான் இது. நீ கடை ஒன்னுது இல்ல, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி உனக்கு எப்படி இருக்கு,